ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜி ரெடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்வல் அப்டேட்ஸ் தான். வெல், இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸே வந்திருக்கு. சீக்ரெட் இன்வேஷனோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. வெல், முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க, பட் அந்த ஷூட்டிங்ல இருந்து செட்லிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பத்தியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நேற்று ஷார்ட் சேனல்ல டாம் குரூஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது அவரோட அயன்மேனை பத்தி வீடியோ போட்டிருப்பேன். அவர் தானஸோட தலையை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அது வெறும் ஒரே ஒரு பாட்டு தான் நான் சொன்னேன். மொத்த பாட்டுமே இருக்கு, அதை இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் இன்னும் யாராச்சும் ஷார்ட் சேனல் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசாக வந்தவங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க வீடியோ கொள்ளலாம். வெல், நம்ம ஃபர்ஸ்ட் TSM3யோட அப்டேட்டே பார்ப்போம். ஸோ என்னைக்கு தான் TSM3 அப்படிங்கிற ஹேஷ்டாக ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் போய் ட்ரெண்ட் பண்ணுங்க. அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வேணும்னா, பட் நிறைய பேர் டவுட்லேயே இருப்பீங்க. நான் ஆல்ரெடி நான் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியே சோனிக்கிட்டே இருந்தா அப்படின்னு டவுட்டில் இருப்பீங்க. வெல், ஆக்சுவலி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு மை டைம் டியூஷன் அந்த மாதிரி ஹெல்த்லேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்ட்ரூ கிராஃபிட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரூ கிராஃபிட்டுக்கு இப்போதைக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 தான் தேவை. அது மட்டும் இல்லாமல் அது சண்டை போகிறதுக்கு ஒரு ஏலியன் தேவை. ஸோ அது எல்லாமே கிடச்சிடுங்கிறதான் ஹிண்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். வேணாம், மிஸ் ஸ்பைடர்மேன் வேறு நடக்க போதில், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு லீக்குமே வந்திருக்கா, அந்த லீக் படி ஜெண்டஹாக்குன்னு தனியாக ஒரு ஸ்பின் ஆஃபாக படம் வரப்போதான். இல்லை அவங்களுக்கு சூப்பர் பவர்னா கொடுக்குறதா ஐடியா பண்ணி வச்சிருக்காங்களாம் சோனி. நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம்ல பார்த்தா எம்ஜே கேரக்டர் இருக்கு. வெல், நல்ல ஐடியா தான். இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் படங்கள் அவங்க வருவாங்களேங்கிறத விட்டு, ஸோ அதனால அவங்களுக்கும் தனியாக ஒரு படம் கொடுக்கலாம். அதில் நெட் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே காமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில பவர்ஸையும் கொடுக்கலாம். வெல், நல்ல கூல் ஐடியா தான். பட் சோனி சைடில் நிறைய படங்களை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சின்னதாக ஒரு ஸ்பைடர் வர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி சூப்பராக ஸ்பைடர் வர்ஸை கிரியேட் பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க, சோனி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க, மிகப்பெரிய கம்பெனி ஆயிட்டாங்கன்னா இவங்க மார்வலோட சப்போர்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. வெல், எல்லா கம்பெனியும் இதை தான் பார்ப்பாங்க. அவங்க ஒண்டி தனியா இருக்கணும், பார்ட்னர்ஸ் யாரும் இருக்க கூடாங்க மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா அவங்க மார்வல் இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எப்படி இருந்தாலும் அந்த படங்கள்லாம் வரதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடும். ஸோ அடுத்த 5 வருஷத்துல மார்வல் ஸ்பைடர்மேன் இருக்க போறாரு, கண்டிப்பா சீக்கிர வருஷம் இருக்க தான் போறாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அடுத்த வர ஸ்பைடர்மேன் படங்களை பத்தி பேசும்போது நம்ம டாம் ஹாலண்ட் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய டீல் எடுக்கப்பட்டிருக்காராம். யாரு கூடனா சோனி கூட. இந்த அளவுக்கு மிகப்பெரிய டீல்னா அவர் லைஃப் டைம் ஃபுல்லுவே ஸ்பைடர்மேன் நடிக்கிறது மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய டீல் ஈடுபட்டு இருக்காராம். அப்படி இங்க ஒரு லீக் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ட்ரையலேஜ் முடிஞ்சிச்சு, அடுத்த ட்ரையலேஜ் வரப்போது அது முடிஞ்ச பிறகு இன்னும் ட்ரையலேஜுமே எனக்கு தெரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் படங்கள் டாம் ஹாலண்ட் உயிரோடு இருக்க வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், யாருக்கு தெரியும். வெல், ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போதுன்னு. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு 6 மூவிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல இன்னும் ஒரு 10 மூவிஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், அபிஷியல் அப்டேட் கிடைக்கட்டும். நம்ம டாம் குரூஸோட அப்டேட் பக்கம் வந்தா, வெல் இவரு நிறைய லீக் இருப்பிக்கு இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம்ல 3 ஸ்பைடர்மேனுக்கு லீக் இருப்பிக்கு தெரிஞ்சோ அதே மாதிரி தான் இதுலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல கூட ஒரு வித்தியாசமான டாடி ஸ்டைல் தான் வச்சிருப்பாரு, கிட்டத்தட்ட நம்ம டோனி ஸ்டார்க்கோட தாடி மாதிரி தான் இருக்கும். வெல், எனக்கு தெரிஞ்சு நம்பலாம், பட் ரொம்ப நம்பிடாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல கேரக்டர் லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இவ்வளவு ஏறிக்கிட்டே போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று டெலிட் பண்ணுவாங்க. நம்ம டெலிட் பண்ணா நம்ம டாம் குரூஸ் அசைன்மெண்ட் கூட போயிடலாம், யாரு தெரியும். சரி, இவரோட இப்போ குவாலிட்டி பார்க்கலாம், இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா அந்த யூனிவர்ஸ்ங்கிறத பார்ப்போமா. நேத்தியே ஷார்ட் சேனல்ல போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் நான் தானோஸோட ஹெட் டாம் குரூஸ் அயன் மேன் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வெல், ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் சூப்பீரியர் அயன் மேன், ரொம்ப ரொம்ப சூப்பர் பவர், எதாவது வில்லன் ஈவில் அயன் மேன் மாதிரி இருப்பாருன்னு சொல்றாங்க, யாருக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அயன் மேனாக இருக்கல, அதனால தானோஸோட தலை ஈஸியாக வெட்டி அங்கே வச்சிருக்காங்க. அதுவும் ப்ரிசர்வ் பண்ணி லிக்யூட் ஜார்ல வச்சிருக்காங்க. நம்ம ஊர்லனா ஏதாச்சும் ஒரு அனிமலை வேட்டையானா, அதாவது உதாரணத்துக்கு ஒரு புலியே வேட்டையாடினாங்கன்னா தோலை வீட்டில் அழகாக தொங்கி விட்டுருப்பாங்க அலங்காரம் மாதிரி. இங்கே பாருங்கன்னா நாங்கள் தானே வேட்டையாடி தொங்க விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் டாம் குரூஸ் தானோஸை வேட்டையா அவர் தலையை பிரிசர்வ் பண்ணி அங்க வச்சிருக்காரு, பாத்துக்கோங்கடா என் வீரத்தை அப்படிங்கிற மாதிரி. சோ நிறைய பேர் அந்த வீடியோல கேட்டிருக்கீங்க, சரி தானோஸுக்கு நின்றாரு, அப்ப இன்ஃபினிட்டி ஸ்டோனோட கதை என்னன்னு. வெல், 3 இன்ஃபினிட்டி ஸ்டோர் இவர்கிட்ட தான் இருக்கு. 3 இன்ஃபினிட்டி ஸ்டோருமே இவர் தான் வச்சிருக்காரு. மிச்சம் 3 இவர்கிட்டயே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கொடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அத்தபடி பவர்ஃபுல்லான 3 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இவர்கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இன்வின்சிபிள் அயன்மனோட காமிக் புக் சீரீஸ்ல அந்த ஆர்மரை போட்டிருப்பாராம், ஒயிட் கலர் ஆர்மர். அல்ட்ரான் ரோபோட்ஸுமே கண்ட்ரோல் வச்சிருப்பாராம். சோ அந்த அளவுக்கு மிக 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 பவர்ஃபுல்லான இருப்பாராம். அது மட்டும் இல்லாம லைட்டா ஈவலாவும் இருப்பாராம். இப்ப நம்ம ஆர்டி ஜாயின் பண்ணா ஒருவேளை அவர் தானோஸோட தலையை வெட்டி இருந்தாருன்னா ஒன்னே எங்கேயாச்சும் தானோஸோட உடம்பு சேர்த்து புதைச்சிருப்பாங்க, இல்லாட்டி எரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஜார்க்குள்ள வச்சு இதுதான் பண்ணிருக்க மாட்டேன் நம்ம ஆர்டி ஜாயின் மேன், பிகாஸ் அவரோட கேரக்டர் அப்படியே உங்களுக்கே தெரியும். இவர் இவரோட ஈவல் சைடை கொஞ்சம் அதிகமாவே காமிக்கிறாரு. சோ அதனாலே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆர்டி ஜாயின் மேன் தான் எங்களுக்கு வேணும், இவரெல்லாம் கூட்டு வராங்க, அயன் மேனை யாரும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெல், டெக்னிக்கலா பார்த்தா இது அயன் மேன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அயன் மேனோட வேரியன்ட். வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க அயன் மேன், எப்படி நம்ம டாம் ஹாலண்டுக்கு டோபி ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ அவங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவரு. சோ ஸ்பைடர்மேனுக்கு நம்ம டோபிக்கு ஆண்ட்ரூ ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஆண்ட்ரூக்கு டாம் ஹாலண்ட் ரிப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அயன் மேனுக்கும் சொல்ல தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது, இது ஒரு வேரியன்ட் வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட ஈவில் அயன் மேன் கூட சொல்லிடலாம். ஸோ அதனால அந்த விஷயத்த தூக்கி போட்டுருங்க உங்க மனசுலேருந்து. சரி, அதுக்கப்புறம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, வாண்டா இவங்க கூட தான் சண்டை போனால் ஈஸியாக வாண்டாவை டிஃபிட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினச்சிக்கினா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்த அளவுக்கு எதுக்கு பவர்ஃபுல்லாக திரும்ப காமிக்கிறாங்க, நம்ம வாண்டாவை உயர்த்தி காமிக்க தான். அதாவது லீக் படி வாண்டா கடைசியில் மிக மிக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, நீங்கள் நினச்சி பார்க்கறதோட பவர்ஃபுல்.
ஸோ அவங்க கையாசிக்க முடியாவே இலுமினாட்டி குரூப்ல இருக்க நிறைய பேர் கொண்டுடுவாங்க ப்ரொஃபசர் எக்ஸ் முத கொண்டு. ஸோ அந்த மாதிரி குழல்ல டாம் குரூஸும் இருக்கலாம். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இவங்க காமிச்சிருக்காங்களா, அதே பவர்ஃபுல்லோட வாண்டா இவங்களை அவர் சால்ட்டாக கொண்டுட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, இவர் வாங்கின கெத்து ஃபுல்லுமே வாண்டாவுக்கு போயிடும். வாண்டா தான் மல்டிவர்ஸ் மேனஸ்ல மிகப்பெரிய வில்லன், வில்லனுக்கும் கெத்து எடுக்கணும்ல, எப்படி நம்ம தானஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா இதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இவரை இவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிக்கலாம். லட்டிவர்ஸ் ஆகாம கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும், சீக்ரெட் வார்ஸ்ல வரலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் சீக்ரெட் வென்ஷனோட ஷூட்டிங் ஒர்க் இங்கே நடந்திருக்கு, அதாவது அமெரிக்காவில் நடந்திருக்கு, பப்ளிக் நடந்திருக்கு. ஸோ அதனாலேயே எக்கச்சக்க செட்லிக்ஸ் நிறைய கிடைக்கு. அந்த செட்லிக்ல நம்ம மூணு பேருமே பார்க்கலாம், முக்கியமான மூணு கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியா ஹேல், அதுக்கப்புறம் நிக் ஃபியூரி, அதுக்கப்புறம் எமிலியா கார்க்கோட அன்னோன் கேரக்டர். எமிலியா கார்க் மொத தடவையா மார்வலுக்கு வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்காக இதுதான் இருக்கணும். ஸோ அவங்களோட லுக்கையுமே காமிச்சிருக்காங்க, எந்த விதமான சூப்பர் ஹீரோ லுக்குமே இல்லை, ஒரு சாதாரண ஏஜென்ட்னு சொன்னாங்க. பட் இதை பார்க்கும்போது ஏஜென்டா கூட தெரியல, ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. மரியா ஹெல் ஏஜென்ட் காஸ்டியூம் போட்டு தான் வராங்க, பட் நிக் ஃபியூரி அப்படி இல்லை. நிக் ஃபியூரி நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தோம்னா அதே லுக்கில் தான் வந்திருக்காரு, ஒரு கண் ப்ளூவோட. ஸோ இந்த லுக் அவருக்கு தரமா இருக்கு, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் எமிலியா கார்க்கு பவர்னா இருக்குமா, இவங்க ஒரு ஏஜென்ட் தான், அதே நேரத்தில் உங்களுக்கு பவர் இருக்குமா, எப்படி ஜெசிகா ஜோன்ஸ்க்குனா பவர் இருக்கோ அந்த மாதிரி. பட் என்ன பவர்ங்கறத ரிவீல் பண்ணல, சோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஷூட்டிங் பப்ளிக்ல நடந்தத முக்கியமான சீன்ஸா இருக்கு, ஏதாச்சும் ரோட்ல நடந்து போற சீன் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு சின்ன சீனா தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன் தான், பப்ளிக்ல இவ்வளவு பப்ளிக் ஆனா பண்ண மாட்டாங்க, ஏன்னா லீக் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருக்க நடுவில் ஒரு பொருளை கலப்பி விடுற மாதிரி ஒரு சின்ன பையன் ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம், அதாவது ஃபார் ஃப்ரம் ஹோம் காஸ்டியூமை போட்டுட்டு அந்த ஷூட்டிங் குள்ள போயிருக்கான், எல்லாரையும் மீறி போயிருக்கான். சோ அதனால இன்னொரு பொருளையுமே கிளம்பிடுச்சு, சீக்ரெட் இன்வென்ஷன்ல ஸ்பைடர்மேன் வரப்போறாருன்னு. அதுக்கு போட்டோனா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பட் கடைசியில பார்த்தா ஒரு சின்ன பையன் தான். நீங்க கூட இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சோ சீக்ரெட் இன்வென்ஷன் அடுத்த வருஷம் தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் எப்படி இந்த வருஷத்தோட நவம்பர் மாசமே வர வேண்டிய சீரிஸ்ங்க, இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்படி இருக்கும்போது இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆகுது, அஃப்கோர்ஸ் என்ன பண்றது. இந்த செட்லிக் வீடியோ நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க், மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்னால் அதை தான் கொடுப்பேன், யூடியூப்பில் காமிக்க முடியாதுனா, ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்வல் இப்போதைக்கு, அதாவது டிஸ்னி இப்போதைக்கு ஒரு புது டைம்லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டைம்லைனில் புதுசாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, ஒன் ஷாட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, அந்த மாதிரி எக்கச்சக்க ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணியிருக்காங்க மார்வலோட அஃபிஷியல் டைமில், எம்சியு டைம்லைனில். ஸோ நீங்கள் மார்வல் ஃபேன்ஸாக இருக்கணும்னா, அதாவது நீங்கள் மார்வல் ஃபேன்ஸாக இருந்திருக்கீங்க, 27 படங்கள் எல்லா சீரிஸுமே நடந்திருக்கு இருக்கு, டிஃபெண்டர்ஸ் வேற இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துதான் ஆகணும். வெல், நான் ஆல்ரெடி பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் ரெண்டு மூணு சீரீஸ் தான் இருக்கு, அதை பார்த்து நான் ரிவ்யூ போட ஆரம்பிக்கிறேன். பட் நீங்க நினைக்கிறத விட டைம் ரொம்ப அதிகமாகும். அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு குறைஞ்சபட்சம் இல்ல, கண்டிப்பா 13 எபிசோட்ஸ் இருக்கும். டிஃபெண்டர் சீசன்ல மட்டும் தான் 8 எபிசோட், பாக்கி எல்லா சீசன்லயுமே 13 எபிசோட்ஸ் இருக்கும். இந்த 13 எபிசோடுமே குறைஞ்சபட்சம் 50 நிமிஷம் இருக்கும், மேபி ஒரு மணி நேரத்துக்கு மேல கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா நீங்க இந்த எல்லா சீரீஸையும் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 50 மணி நேரம் அதுக்கு மேல கூட ஆகலாம். இதை நான் யாருக்கு சொல்லியிருக்கேன்னா, நீங்க மார்வலுக்கு எல்லா ப்ராஜெக்ட்மே பாத்துட்டீங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டியூஸ்ட் தமிழ் மார்வல் ஃபேன்ஸ், அதாவது தமிழ் டப்பில் பார்க்குற மார்வல் ஃபேன்ஸுக்குனா இது ஒர்க் ஆகாது, ஏன்னா தமிழ் டப்பு இந்த சீரிஸுக்கு கிடையாது. இங்கிலீஷில் பார்க்கலாம், இங்கிலீஷ் டப்பு கூட நல்லா தான் இருக்குது, ஸோ நல்லா சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக பெட்டா இப்போதைக்கு டிசி இருக்காங்களா, அவங்க ஹால் ஜானுக்கு கேஸ்டிங் தேடிட்டுருக்காங்களாம். வெல், அதாவது டிசின்னு சொல்லக்கூடாது, டபிள்யூபி. ஸோ அவங்க என்ன டபிள்யூபி முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, டாம் குரூஸ் வந்தே அவனு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம் ஹால் ஜானா. பட் டாம் குரூஸ் இந்த பக்கம் அயன் மேன் மார்வல் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டிசிலேயுமே வருவாராங்கிற டவுட்டு, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒரு விஷயம், டிசி எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோஸ், எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நடிக்கிற நடிகர்கள் வந்தாலுமே டிசியை காப்பாற்ற முடியாது, ஒரு ஆள்கிட்ட இருந்து, வேற யாரும் இல்லை, டபிள்யூபி கிட்ட இருந்து தான், யாராலுமே காப்பாற்ற முடியாது, ஃபேன்ஸ் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது, அவங்களே தெரிஞ்சுனா தான் உண்டு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்னு. சரி, இவ்வளோதான் இன்னி அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷார்ட் சேனல் 1K அடிக்க போது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 150 பேர்